பாரா ஒலிம்பிக்ஸ் ஒரே நாளில் இந்தியாவிற்கு இரண்டு தங்கப் பதக்கங்கள். ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் சுமித் அன்சல் தங்கம் வென்று அசத்தல். பாரா ஒலிம்பிக்ஸ் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அன்சல் உலக சாதனை படைத்தார். இறுதிப் போட்டியில் 68.55 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை. பாரா ஒலிம்பிக்ஸில் ஒரே நாளில் இந்தியாவிற்கு 5 பதக்கங்கள். துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவனி லெகரா தங்கம் வென்று அசத்தல். பாரா ஒலிம்பிக்ஸ் ஈட்டி எறிதலில் இந்தியாவிற்கு இரட்டை பதக்கங்கள். தேவேந்திரா வெள்ளி பதக்கத்தையும் சுந்தர் சிங் வெண்கலத்தையும் கைப்பற்றினர். மேற்கு வங்கத்தில் பாஜக எம்எல்ஏ தான்மாய் கோஷ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தாவல். தேர்தலுக்கு முன்னர் பாஜகவில் இணைந்தவர் தாய் கட்சிக்கு திரும்பினார். பள்ளி கல்லூரி திறப்பு தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. மேகதாதுவில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் ரங்கசாமி கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் நிறைவேற்றம். பெற்ற குழந்தையை கொடூரமாக தாக்கிய பெண்ணிற்கு 15 நாள் சிறை. செஞ்சி நீதிமன்ற உத்தரவுப்படி கடலூர் சிறையில் அடைப்பு. அசாமில் வெள்ளத்தில் மிதக்கும் வீடுகள். 14 மாவட்டங்களில் 200,000 அதிகமானோர் பாதிப்பு. உத்தரகாண்டில் மேகவெடிப்பால் கொட்டிய கனமழை. திடீர் வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் பலி. கனமழையால் முழு கொள்ளளவை நெருங்கும் பவானி சாகர் அணை. கரையோர கிராமங்களுக்கு தண்டோரா மூலமாக வெள்ள எச்சரிக்கை. வால்பாறையில் 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்யும் மழை. சோலையார் அணை நிரம்புவதால் நீரில் மூழ்கிய தேயிலை தோட்டங்கள். உதகையில் தினசரி சந்தையில் 1,300 கடைகள் சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 500 மேற்பட்ட வியாபாரிகள் போராட்டம். ஓஎம்ஆர் சாலையில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூல் இல்லை. மெட்ரோ பணிகள் தொடங்க உள்ளதால் இன்று முதல் வசூல் நிறுத்தி வைப்பு. அப்பாவி மக்களை அமெரிக்க படைகள் கொன்று வருவதாக தாலிபான்கள் குற்றச்சாட்டு. காபூல் விமான நிலையம் தங்களது கட்டுப்பாட்டிற்கு வந்த பின் தாக்குதல் இருக்காது என்றும் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.